சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்திகள். தமிழகத்தில் செந்தில் பாலாஜி மீதாண்ட முக்கிய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ என்ன சார் செந்தில் பாலாஜி மேல அடுத்து 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 அடுத்த குற்றச்சாட்டுகள்? செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவுக்கு சேர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினுடைய ரெய்டு வந்து தமிழகத்தில் இது வந்து மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது அணிகளை உருவாக்குறதுக்கும் சில திட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கள்ளத்தனமான மது விற்பனை எனக்கு ஆதாரமே அமைச்சர் தான், போலீஸிடம் ரகளையில் ஈடுபட்ட திமுகவுடைய நிர்வாகி. ஸோ அரசு மதுபான கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் அதிகரித்து விற்றதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருடைய பதவிகள் பறிபோகிற நிலைமையில் தற்சமயம் இருக்காரு. ஸோ கள்ளத்தனமான மது விற்பனை எனக்கு ஆதாரமே அமைச்சர் தான் என போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்ட திமுகவுடைய நிர்வாகி, மாவட்டத்துடைய நிர்வாகி. ஸோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி முதல்வர் குடும்பத்திற்கு அதிக அளவு வருமானத்தை ஈட்டி தருவது இந்த ஒயின் ஷாப் தான். அந்த வகையில் இந்த துறையின் பொறுப்பில் இருக்கும் செந்தில் பாலாஜி மாதந்தோறும் தவறாமல் ஸ்டாலின் குடும்பத்தாரிடம் கணக்கை சொல்லி வருமானத்தையும் ஒப்படைத்து விடுகிறாதான். இதனால்தான் செந்தில் பாலாஜி மீது எந்த ஒரு புகார் வந்தாலும் மேலிடம் அதனை கண்டு கொள்வதில்லை. மற்ற நிர்வாகிகளை காட்டிலும் இவர் கணக்கு காட்டுவதில் புள்ளியாக இருப்பதால் இவர் மேல் நல்ல அபிப்பிராயம் உள்ளதாம். ஸோ அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் உரிமம் இல்லாது நடத்தப்படும் மதுபான கடைகள் மூலம் இவர் ஆதரவு மது விற்பனை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமன்றி இவ்வாறு உரிமம் இல்லாத கடைகளில் மதுபானம் விற்பனை நடத்துவதற்கு அந்த ஊர் போலீஸாரும் துணை நிற்கின்றனர். அவர்களையும் திருப்திப்படுத்தும் அளவிற்கு இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இது வந்து இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுபானம் விற்று வந்த பரிமளம் என்ற நபரையும் போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க. இதனை கண்ட திமுக நிர்வாகி மதியழகன் அந்த போலீசாரை செருப்பை காட்டி மிகவும் கொச்சையாக பேச ஆரம்பித்து விட்டார். உடனடியாக போலீஸ் அதிகாரி அவர் பேசியதை கண்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தனர். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது தமிழகத்தில் அதிமுக மற்றும் டிஎம்கேயுடைய மூன்றாவது கட்சிகளாக உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கூட்டணி யார் கூட வைக்க போகிறாரு அப்படின்றதுக்குண்டான விரைவான அப்டேட் வந்து நம்ம இன்னும் சில தினங்களில் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரெய்டில் அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தந்திருக்காரு. ஸோ அவருடைய அமைச்சர் பதவிகள் பதிபோகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.